வணக்கம் மாணவர்களே, இக்காணொளி காட்சி மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 8ஆம் வகுப்பு இயல் 3 கற்கண்டு பாட தலைப்பு எச்சம். தமிழில் உள்ள சொற்களுக்கு பல வகையான பொருள் உண்டு. சில சொற்கள் பொருள் முடியாமல் எஞ்சி நிற்பதும் உண்டு. அதைத்தான் நாம் எச்சம் என்கிறோம். அந்த இலக்கண பாடப்பகுதியை இக்காணொளியில் நாம் காணலாம். 8ஆம் வகுப்பு இயல் 3 கற்கண்டு பாடத்தலைப்பு எச்சம். எச்சம் சொல் என்பது ஒரு எழுத்தோ அல்லது பல எழுத்துக்களோ தொடர்ந்து வந்து பொருளை தந்தால் அது சொல் எனப்படும். சொல் 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இப்பொழுது நாம் நம் பாடப்பகுதிக்கு பயனுள்ள பெயர்ச்சொல் மற்றும் வினைச்சொலை பற்றி முதலில் பார்க்கலாம். பெயர்ச்சொல் என்றால் என்ன? உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களின் பெயரையும் குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டாக வீடு, மரம், கிளி, குரங்கு, இது போன்ற பொருட்களின் பெயரை குறிப்பது பெயர்ச்சொல் ஆகும். அடுத்தது வினைச்சொல். வினைச்சொல் என்பது ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். எடுத்துக்காட்டாக எழுதினான், பார்த்தான், சுவைத்தான், வென்றான், இது போன்ற செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். இப்பொழுது நாம் எச்சம் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். பின்வரும் சொற்களை கவனியுங்கள். படித்தான், படித்த, படித்து. இந்த 3 சொற்களும் ஒரே செயலை தான் குறிக்கின்றன. படித்தல் என்ற ஒரு செயலை குறிக்கின்றன. ஆனால் இந்த 3 சொற்களிலும் வித்தியாசம் உள்ளது. படித்தான் என்னும் சொல்லில் பொருள் முற்று பெறுகிறது. எனவே இது வினை முற்று ஆகும். ஆனால் படித்த, படித்து இந்த 2 சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இங்கு படித்த, படித்து என்ற 2 சொற்களும் எச்சம் ஆகும். எச்சம் 2 வகைப்படும். பெயரெச்சம், வினையெச்சம். பெயரெச்சத்தை முதலில் பார்க்கலாம். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் ஆகும். அதாவது படித்த மாணவன். இங்கு படித்த என்பது எச்சம். இந்த படித்த என்ற வார்த்தையானது முடிவு பெறாமல் படித்த என்று எஞ்சி நிற்கிறதால் இதனை நாம் எச்சம் என்கிறோம். மாணவன் என்பது ஒரு பெயர் சொல். படித்த மாணவன், அதாவது இந்த பெயர் எச்சத்தோடு முடிகிறது. எனவே இதை பெயரெச்சம் என்கிறோம். இது போன்று சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். படித்த மாணவன், படித்த மாணவி, படித்த பள்ளி, படித்த புத்தகம், படித்த ஆண்டு. இதில் படித்த என்ற எச்ச சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு முதலிய பெயர் சொற்களை கொண்டு முடிகிறது. எனவே இது பெயரெச்சம் ஆகும். பெயரெச்சமானது 3 காலத்திலும் வரும். 3 காலம் எது? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். எடுத்துக்காட்டாக பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல். இதில் பாடிய பாடல் என்பது பாடி முடிக்கப்பட்ட பாடல். எனவே இது இறந்த காலத்தை குறிக்கும். இது இறந்த கால பெயரெச்சம் ஆகும். பாடுகின்ற பாடல் தற்போது பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இது நிகழ்காலத்தை குறிக்கிறது. இது நிகழ்கால பெயரெச்சம். அடுத்ததாக பாடும் பாடல் எதிர்காலத்தில் பாடப்பட போகிறது. எனவே இது எதிர்கால பெயரெச்சம் ஆகும். பெயரெச்சம் 2 வகைப்படும். தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். முதலில் தெரிநிலை பெயரெச்சத்தை பார்க்கலாம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம் எனப்படும். எடுத்துக்காட்டாக எழுதிய கடிதம். இந்த தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் எழுதிய கடிதம், அதாவது இந்த கடிதம் ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டது. எனவே இறந்த காலத்தை குறிக்கிறது. இந்த இவ்வாறு செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுவதால் இது தெரிநிலை பெயரெச்சம் என்று அழைக்கப்படுகிறது. தெரிநிலை பெயரெச்சத்துக்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். பழகிய மக்கள், வாழ்ந்த வீடு. இதில் பழகிய, வாழ்ந்த ஆகிய 2 சொற்களும் செயலையும் காட்டுகிறது, அந்த செயல் முடிந்ததையும் காட்டுகிறது. எனவே இது தெரிநிலை பெயரெச்சம் ஆகும். குறிப்பு பெயரெச்சம் செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல்
பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் எனப்படும். எடுத்துக்காட்டாக சிறிய கடிதம். இந்த தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல் சொல்லின் செயலையும் காட்டவில்லை, காலத்தையும் காட்டவில்லை, அதனுடைய பண்பை மட்டும் காட்டுகிறது. அந்த எழுதப்பட்ட கடிதத்தினுடைய பண்பை மட்டும் காட்டுகிறது சிறிய கடிதம். மற்ற காலத்தையும் காட்டவில்லை, அதனுடைய செயலையும் காட்டவில்லை. அதாவது எழுதப்பட்ட என்பது செயல், இங்கே எழுதப்பட்ட என்ற செயலையும் காட்டவில்லை. அந்த கடிதம் எழுதப்பட்டு விட்டதா அல்லது எழுதப்பட போகிறதா அல்லது எழுதப்பட்டு கொண்டிருக்கிறதா என்ற காலத்தையும் காட்டவில்லை. இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் அந்த கடிதத்தினுடைய பண்பை மட்டும், அதாவது சிறிய கடிதம், பண்பை மட்டும் குறித்து காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் எனப்படும். குறிப்பு பெயரச்சத்துக்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். நல்ல மாணவன், சிறந்த புத்தகம். இதில் நல்ல, சிறந்த ஆகியவை செயலையோ காலத்தையோ காட்டாமல் பண்பினை மட்டும் காட்டுகிறது. எனவே இது குறிப்பு பெயரச்சம் ஆகும். இரண்டு வகை எச்சத்தில் முதலில் பெயரச்சத்தை பார்த்தோம் அல்லவா, இப்பொழுது நாம் வினையச்சத்தை பார்க்கலாம். வினையச்சம், வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் எனப்படும். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் என்று படித்தோம் அல்லவா, அதே போன்று ஒரு வினையை, ஒரு செயலை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் ஆகும். எடுத்துக்காட்டாக படித்து என்னும் சொல் முடித்தான், வியந்தாள், மகிழ்ந்தார் போன்ற வினைகளுள் ஒன்றாய் கொண்டு முடிகிறது. வினையச்சம் இரண்டு வகைப்படும். தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம். முதலில் தெரிநிலை வினையச்சத்தை பற்றி பார்க்கலாம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் எனப்படும். எடுத்துக்காட்டாக எழுதி வந்தான். இந்த தொடரில் எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலை குறிக்கிறது. மேலும் இறந்த காலத்தையும் காட்டுகிறது. எழுதி முடிக்கப்பட்டு விட்டது, எனவே எழுதி வந்தான் இறந்த காலத்தையும் காட்டுகிறது. எனவே இது காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுவதால் தெரிநிலை வினையச்சம் என்று அழைக்கப்படுகிறது. தெரிநிலை வினையச்சத்திற்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். ஆடி மகிழ்ந்தாள், பாடி முடித்தான். இதில் ஆடி பாடி ஆகியவற்றில் செயலையும் காட்டுகிறது, ஆடுதல் பாடுதல் என்ற செயலையும் காட்டுகிறது, இறந்த காலத்தையும் காட்டுகிறது. அந்த செயல் முடிவடைந்து விட்டது, எனவே இது தெரிநிலை வினையச்சம் ஆகும். குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் எனப்படும். எடுத்துக்காட்டாக மெல்ல வந்தான். இந்த தொடரில் மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை, மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துகிறது. எனவே இது குறிப்பு வினையச்சம் ஆகும். குறிப்பு வினையச்சத்திற்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். இனிமையாக பாடினாள், அழகாக வரைந்தான். இந்த தொடரில் உள்ள இனிமையாக அழகாக என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை, மிகவும் இனிமையாக பாடினாள், அழகாக வரைந்தான் என்ற பண்பை மட்டுமே உணர்த்துகிறது. எனவே இது குறிப்பு வினையச்சம் ஆகும். இறுதியாக முற்றெச்சம். முற்றெச்சம் என்பது ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். எடுத்துக்காட்டாக வள்ளி படித்தனள். படித்தனள் என்பது படித்தாள் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது. படித்தனள் என்றால் படித்தாள் என்று பொருள். வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். இந்த தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்து என்னும் வினையச்ச பொருளை தருகிறது. மேலும் மகிழ்ந்தாள் என்பது ஒரு வினைமுற்று. இங்கு ஒரு வினைமுற்று எச்சை பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறது, எனவே இது முற்றெச்சம் எனப்படும். மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். விடை ஆ. கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் படித்து, எழுதி, வந்து, பார்த்த. இந்த சொற்களில் பெயரச்சம் பார்த்த. விடை ஈ. குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. விடை ஆ. பொறுத்துக நடந்து வினையச்சம், பேசிய பெயரச்சம், எடுத்தனன் உண்டான் முற்றெச்சம்,
பெரிய குறிப்பு பெயரெச்சம். கீழ்காணும் சொற்களை பெயரெச்சம் வினையெச்சம் என வகைப்படுத்துக. நல்ல, படுத்து, பாய்ந்து, எரிந்த, கடந்து, வீழ்ந்த, மாட்டிய, பிடித்து, அழைத்த, பார்த்து. இந்த சொற்களில் பெயரெச்சம் நல்ல, எரிந்த, வீழ்ந்த, மாட்டிய, அழைத்த, இவையெல்லாம் பெயரெச்சங்கள். வினையெச்சம் படுத்து, பாய்ந்து, கடந்த, பிடித்து, பார்த்து, இவையெல்லாம் வினையெச்சங்கள். இந்த பாடப்பகுதியில் மேலும் சில சிறு வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றை படித்து பயன்பெறலாம்.